புலிகளின் தலைவர் உயிருடன் உள்ளாரா? முன்னாள் போராளி வெளியிட்ட உறுதியான தகவல். களத்தில் தோளோடு தோள் நின்ற சாட்சியின் வாக்கு மூலம். ஆனால் நாங்கள் மிக நெருங்கின அளவு தூரத்திலே நந்தி கடலுக்குள்ளே நாங்கள் நின்றோம். அன்னை இல்லை. முன்னாள் போராளி ஒருவருக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை. சமூக ஊடகங்களில் வைரலாகும் சம்பவம். விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடனா? இருக்கவே முடியாது. உலக மக்களை முட்டாளாக்கும் பேச்சு இது. கருணா வெளியிட்ட தகவல். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மறைந்து வாழ வேண்டாம், மீண்டும் போராட திட்டம் போடாமல் நேரே நாடாளுமன்றுக்கு வருமாறு அழைப்பு. நாட்டு மக்களுக்கு பேரடி தகவல். நாட்டில் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு. எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை. எம்பிட்டிய சுமனரத்ன தேரரின் இருப்பிடத்தை இலக்கு வைத்த துப்பாக்கிச்சூடு. ஓடி ஒளித்த பரிதாபம். காட்டுக்குள் இறங்கி வடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு நடை போட்ட அமைச்சர் டக்ளஸ் ஆலயத்தில் இருந்து வழங்கிய உறுதிமொழி. போலீஸ் அதிகாரிகள் நால்வருக்கு மரண தண்டனை. நியூசிலாந்து விமானியை கடத்திய கிளர்ச்சியாளர்கள் விமானத்தை தீயிட்டு கொளுத்திய பரிதாபம். ஜப்பானில் ஒரே இடத்தில் சூழ்ந்த ஆயிரக்கணக்கான காகங்கள், இயற்கை பேரழிவென அச்சம். பாதுகாப்பு அச்சுறுத்தல், கால வரையறையின்றி மூடப்பட்டது இந்திய விசா மையம். நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவு. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இல்லையென ஸ்ரீலங்கா ராணுவத்துடனான இறுதிக்கட்ட யுத்தத்தில் ஈடுபட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளி அரவிந்தன் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பவுனியாவைச் சேர்ந்த முன்னாள் போராளியான அரவிந்தன் 2009 மே மாதம் நடுப்பகுதியில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் நேரடியாகவே போரில் ஈடுபட்ட இவர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இல்லையென்று தெரிவித்துள்ளார். அண்ணனை பற்றி தற்போது ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது. தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் பற்றிய உண்மையான அறிவிப்பென்று நெடுமாறன் ஐயாவின் கையெழுத்தோடு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அண்ணன் இருக்கிறாரா இல்லையா என்று 13 வருடங்கள் பேசிக்கொண்டு 14வது வருடத்துக்குள் வந்திருக்கின்றோம். அந்த வகையில் அவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் சொல்ல விரும்பும் கசப்பான உண்மை அண்ணன் இல்லை என்பதுதான் என தெரிவித்தார். கோயில் திருவிழாவில் யாசகம் பெறும் முன்னாள் போராளி ஒருவரின் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இறுதி யுத்தத்தில் போராடி கால்கள் ஊனமுற்ற நிலையில் வாழ்வாதாரமின்றி குறித்த போராளி யாசகம் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். எனவே யுத்தத்தில் இருந்து தப்பியோடியும் முன்னாள் போராளி என்று கூறிக்கொண்டும் பல வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு வாழும் பலரின் நடுவில் உண்மையாக போராடி ஊனமடைந்த இந்த நபர் தொடர்பில் யாரும் கவனம் எடுக்காத நிலையில் யாசகராக மாறி குறித்த நபர் தனது வாழ்க்கையை நடத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயம் தொடர்பில் வெளியான ஒரு நபரின் சமூக ஊடகப் பதிவு கீழ்வருமாறு காணப்பட்டுள்ளது. வேதனையான பதிவொன்றை பார்த்தேன். உண்மையாகவே மனம் வலிக்கிறது. உங்களுக்காக போராடி ஊனமடைந்த தனி ஒரு மனிதனை பாதுகாக்க முடியாமல் பிச்சை எடுக்க விட்டிருக்கும் அரசியல்வாதிகளா நீங்களா? இந்த மாபெரும் தமிழ் சமூகத்தை காப்பாற்றப் போகின்றோம் என்று மார் தட்டுகிறீர்கள். இதற்கு உங்கள் முழுச்சந்ததையும் கடவுளுக்கு பதில் கூற வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருப்பது என்பது முற்றுமுழுதான பொய்யான தகவல் என விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். தலைவர் உயிருடன் இருக்கிறார் என பல நெடுமாறன் ஊடகங்களுக்கு தெரிவித்த விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர் கருணாவிடம் வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, தலைவர் களத்தில் மடிந்தது என்பது உண்மையான விடயம். அது பெருமையாக யோசிக்க வேண்டிய விடயம் என்பது என்னுடைய கருத்து. மற்றையது, தலைவர் விடயங்கள் தொடர்பாக பிழையான வதந்திகளை பரப்பி உலக மக்களை முட்டாளாக்கும் செயற்பாடாகவே தான் பல நெடுமாறன் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்தை பார்க்கிறேன். ஆகவே இது முற்றுமுழுதான ஒரு தவறான விடயம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார் என்றால் அவர் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எனக்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லை. அவ்வாறு உயிருடன் இருந்தாலும் பிரபாகரன் மட்டுமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் கூட முஸ்லிம்களுக்கு எவ்வித விமோச்சனமும் இல்லை என ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மௌலபி முஃபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தமிழக மூத்த அரசியல் தலைவர் பழ நெடுமாறன் தெரிவித்த கருத்து தொடர்பில் பதில் வழங்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக இந்தியாவில் உள்ள தமிழக தலைவர்கள் சிலர் கூறுவதை மறப்பதற்கில்லை. அவர் உயிருடன் இருந்தால் நல்லதுதான்.
அதாவது இதுவரை காலமும் நன்றாக அனுபவங்களை அனுபவித்திருப்பார். போராட்டம் என்பது தற்போது சாத்தியப்படாது என ஒளிந்திருக்கிறார். இப்படி ஒளிந்துதான் பிரபாகரன் வாழ்ந்திருந்தால் அது அவருக்குத்தான் அவமானம். அவர் அவ்வாறு திரும்பி வந்தால் ஜனநாயகத்துக்கு வந்து தேர்தல் கேட்டு நாடாளுமன்றக்கு வாருங்கள் என்று கேட்பேன். அவ்வாறு நாடாளுமன்றம் அவர் வரும் சந்தர்ப்பத்தில் அநீதி இழைக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கான நீதியினை முஸ்லிம் கட்சிகள் உட்பட நானும் அவரிடம் கேட்பேன். பிரபாகரனோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போ முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு தீர்வினையும் இனியும் பெற்றுத்தர மாட்டார்கள் என்பது எமக்கு தெரியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட இதர கட்சிகள் நாடாளுமன்றில் இருந்தும் கூட முஸ்லிம் மக்களுக்கான தீர்வுகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. பிரபாகரன் இனி வந்து என்ன தரப்போகிறார்? அவராலும் அது முடியாது. நேதாஜி அஸ்ரப் போன்றோர் இறந்த போதிலும் இவ்வாறு அவர்கள் உயிருடன் திரும்பி வருவார்கள் என்று மக்கள் மத்தியில் கதைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. அதுபோன்றுதான் பிரபாகரனின் விடயமும் கதையாக வெளிவந்துள்ளது. ஆனால் பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார் என்றால் அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எனக்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லை என்று குறிப்பிட விரும்புகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் விநியோகஸ்தர்களால் மக்கள் வங்கியில் வைப்பிலிடப்பட்ட பணத்தின் கணக்கு பதிவுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. குறித்த இடைநிறுத்தல் செயற்பாடு நேற்று நள்ளிரவு முதல் முன்னெடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பணம் செலுத்தப்பட்ட போதிலும் விநியோகஸ்தர்களுக்கு எரிபொருளை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இதன்போது கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் வங்கியின் தலைவருக்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் உயர்மட்டத்திற்கும் தெரியப்படுத்தி தீர்வு காண நடவடிக்கை எடுத்து வருவதாக சங்கம் தெரிவித்துள்ளது. அம்பிட்டிய சுமன ரத்ன தேரரின் இருப்பிடத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 13 அதிகாலை அம்பாறை கெவிலியாமெடு அமரமாய விகாரையில் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் ஒன்றுளியில் வந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் இந்த சம்பவத்தால் தேரருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் கூறுகின்றனர். இதேவேளை இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சுமரத்தர் தேரரின் உறவினர் ஒருவரை தேடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடுக்கனாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் தொடர்ச்சியாக பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வது உறுதிப்படுத்தப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அத்துடன் அங்குள்ள தொல்லியல் சின்னங்கள் மற்றும் இயற்கை வளங்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வகையில் அனைவரின் செயற்பாடுகள் அமைவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாரம்பரியமாக இந்துக்களால் வடுக்கனாரிமலையில் உள்ள ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பூஜை வழிபாடுகளை தொடர்வதற்கு அரசாங்க திணைக்களங்கள் சிலவற்றின் கடமைசார் செயற்பாடுகள் இடையூறாக அமைந்துள்ளன. இந்நிலையில் குறித்த பகுதிக்கு இன்று கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்ட போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். திஸ்ஸமஹராமைவில் சூதாட்ட மைதானத்தை சுற்றிவளைத்த நபர் ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பில் குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட 4 மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை மேல் நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் திஸ்ஸமஹராம போலீசில் கடமையாற்றிய இந்த உத்தியோகத்தர்களை சுற்றிவளைப்பின் போது இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் பப்புவா பிராந்திய கிளர்ச்சியாளர்களால் கடத்தப்பட்டு பணைய கைதியாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள நியூசிலாந்து விமானி காணப்படும் படங்களை கிளர்ச்சியாளர்கள் வெளியிட்டுள்ளனர். பிலிப் மெரிடன்ஸ் என்ற இந்த விமானி இந்தோனேசியாவின் சுசியார் நிறுவனத்துக்காக பணியாற்றியவர். கடந்த 7 பப்புவா பிராந்தியத்தில் உள்ள தூர பிரதேசம் ஒன்றுள்ள பரோ விமான நிலையத்தில் தன்னுடைய விமானத்தை அவர் தரையிறக்கிய பின்னர் அவ்விமானியும் விமானத்தில் இருந்த பயணிகளும் திரும்பி வரவில்லை. மேற்கு பப்புவா தேசிய விடுதலை ராணுவம் என்றும் கிளர்ச்சி அமைப்பானது அவரை சிறைப்பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளதுடன் அவரின் விமானத்தையும் எரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் விமானி மெர்கன்டன்ஸ் காணப்படும் படங்களையும் மேற்கு பப்புவா தேசிய விடுதலை ராணுவம் வெளியிட்டுள்ளது. துப்பாக்கிகள் அம்புகள் முதலான ஆயுதங்களை ஏந்திய கிளர்ச்சியாளர்களுடன் விமானி அப்படங்களில் காணப்படுகிறார். பரோ விமான நிலையத்துக்கு விமானங்கள் வருவது நிறுத்தப்பட வேண்டும் என மேற்படு கிளர்ச்சியாளர்கள் முன்னர் கூறியதுடன் பப்புவாவின் சுதந்திரத்தை இந்தோனேசியா உறுதிப்படுத்தும் வரை விமானி மெர்கன்டன்ஸ் விடுவிக்கப்பட மாட்டார் என்று மேற்படு கிளர்ச்சியாளர்கள் முன்னர் கூறியிருந்தனர். பப்புவா தீவின் கிழக்கு பகுதியில் பப்புவா நியூகினி நாடு அமைந்துள்ளது. அத்தீவின் மேற்கின் பகுதியின் இந்தோனேசியாவின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்பகுதியை தனி நாடாக்குவதற்காக மேற்கு பப்புவா தேசிய விடுதலை ராணுவம் எனும் கிளர்ச்சி போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானிய தீவொன்றில் ஆயிரக்கணக்கான காகங்கள் கூட்டம் கூட்டமாக சூழ்ந்த விசித்திர சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. கியோட்டோவிற்கு அருகிலுள்ள
ஹான்ஷிவில் கட்டடங்கள் வாகனங்கள் என எங்கு பார்த்தாலும் காகங்கள் சூழ்ந்திருப்பதை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிகழ்வின் பின்னணியில் உள்ள காரணம் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் விலங்குகள் அல்லது பறவைகள் அதிக எண்ணிக்கையில் ஒரே இடத்தில் கூடுவது இயற்கை பேரழிவின் தொடக்கத்தை குறிக்கிறது என்று சில அறிக்கைகள் கூறுகின்றன. ஸ்ரீலங்காவில் உள்ள இந்திய விசா விண்ணப்ப மையம் காலவரையறையின்றி மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இரவு பதிவான பாதுகாப்பு அச்சுறுத்தல் சம்பவம் காரணமாகவே விசா விண்ணப்ப மையம் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் விசா விண்ணப்ப மையம் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. வெலிங்டன் மண்டலத்தில் உள்ள லோயர் ஹட் பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6.1 ரிக்டராக இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்த விவரம் இன்னும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. புலிகளின் தலைவர் உயிருடன் உள்ளாரா? முன்னாள் போராளி வெளியிட்ட உறுதியான தகவல். களத்தில் தோளோடு தோள் நின்ற சாட்சியின் வாக்கு மூலம். ஆனால் நாங்கள் மிக நெருங்கின அளவு தூரத்திலே நந்தி கடலுக்குள்ளே நாங்கள் நின்றோம். அன்னை இல்லை. முன்னாள் போராளி ஒருவருக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை. சமூக ஊடகங்களில் வைரலாகும் சம்பவம். விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடனா? இருக்கவே முடியாது. உலக மக்களை முட்டாளாக்கும் பேச்சு இது. கருணா வெளியிட்ட தகவல். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மறைந்து வாழ வேண்டாம். மீண்டும் போராட திட்டம் போடாமல் நேரே நாடாளுமன்றக்கு வருமாறு அழைப்பு. நாட்டு மக்களுக்கு பேரிடி தகவல். நாட்டில் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு. எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை. எம்பிடிய சுமனரத்ன தேரரின் இருப்பிடத்தை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு. ஓடி ஒளித்த பரிதாபம். காட்டுக்குள் இறங்கி வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு நடை போட்ட அமைச்சர் டக்ளஸ் ஆலயத்தில் இருந்து வழங்கிய உறுதிமொழி. போலீஸ் அதிகாரிகள் நால்வருக்கு மரண தண்டனை. நியூசிலாந்து விமானியை கடத்திய கிளர்ச்சியாளர்கள் விமானத்தை தீயிட்டு கொளுத்திய பரிதாபம். ஜப்பானில் ஒரே இடத்தில் சூழ்ந்த ஆயிரக்கணக்கான காகங்கள் இயற்கை பேரழிவென அச்சம். பாதுகாப்பு அச்சுறுத்தல் கால வரையறையின்றி மூடப்பட்டது இந்திய விசா மையம். நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவு.